தகடி வீரர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இது வாஸ் ஓ சானிங் இன் பாஸ் சீசன் 4 தமிழ் டே 78 எபிசோட் 79 21 12 2022 நடந்த நிகழ்வுடைய இரண்டாம் பாகம். மாட்டியானி எல்லாரும் மாட்டோம். ஆமா எல்லாரும் மாட்டாங்க. அதேதான். சோ அதனால வந்து முதல் பாகத்துல பாத்தீங்க அப்படினா நாமினேஷன், அதன் பிறகு சிவானி அனிதா சண்டை, பாலா சிவானி சண்டை, அதற்கு பிறகு வந்து ரம்யாவுடைய கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய பேச்சு, இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ இரண்டாவது பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது மாட்டியானிக்கு டாஸ்க், அது மட்டும்தான் மேஜராக பார்க்க போகிறோம். அதன் பிறகு ஆடி வந்து மன்னிப்பு கேட்டது, அதே இதெல்லாம் தான் நம்ம இன்றைய இதில் செகண்ட் பாகத்தில் பார்க்க போகின்றோம். ஸோ ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முழு வீடியோவையும் பாருங்கள், ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. நிகழ்ச்சி போலாமா? போகலாம், நிகழ்ச்சி போகலாம். ஸோ யானி ஜுவல்ஸ், யானி ஜுவல்ஸுடைய ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ கேள்வி பரிசு அறிவிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அறிவிச்சோம். இப்போ வந்து சிறப்பு பரிசு தான் வேறு இருக்குது, அதனால் கவனமாக பாருங்கள் நிகழ்ச்சி. ஓகேவா? ஓகே, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடிச்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட ஆரியை வந்து பேசுறதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடித்தோம். செகண்ட் பார்ட்டில் என்ன ஆகுச்சு அப்படின்னா அனிதா வந்து ஏற்கனவே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ மாட்னியானி அப்படிங்கிற டாஸ்க் தான் வந்து செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அந்த டாஸ்க்கே என்ன அப்படின்னா அப்படி கை வச்சுக்கணும், டக்குனு இப்படி கையை வந்து தொடர மாதிரி போகணும். அப்போ நகர்த்திட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, தொட்டுட்டா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் அப்படியே வச்சிருக்காங்க, தொட்டுக்கோ நான் இப்போ கேள்விக்கு தானே பதில் சொல்லணும், பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஆரியும் ரம்யாவும். ஆரி வந்து இப்படி எடுத்துகிட்டு போவார், எடுத்துகிட்டு போகும்பொழுது ஆரி வந்து இப்படி கை வச்சுருப்பார். நீங்கள் கை வச்சு காட்டினா தான் தெரியும், ஏன்னா நான் கேமரா முன்னாடி இல்லை. ஆரி இப்படி தான் கையை எடுத்துகிட்டு போவார். ஆக்சுவலாக ஆரி வந்து அடிக்கணும் இல்லைங்களா, ஆனால் ஆரி வந்து இப்படி கையை எடுத்துகிட்டு போவார். ஆமாம், கையை எடுத்துகிட்டு போகும்போது இங்கே ஆரம்பிச்சுது ஆரிக்கு ஏழரை ஆரம்பித்த இடம் அங்கே தான் வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, புரியல நினைச்சிக்கல அப்படின்னு, இப்ப புரியல போல உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா, அது எனக்கு புரியாம இல்லாமல் நான் விளையாட்டு விட உங்களுக்கு விளையாட்டு தெரியல நினைச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே ஈகோ வந்து இது பண்ற மாதிரி நான் விளையாட்டுக்காக பண்றேமா, நீங்க வந்து ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு. இவர் ஏற்கனவே உடனே அடுத்த ஈகோ டச் பண்ணுவாரு. ஆமா, வேடிக்கை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். சரி, இது வந்து விளையாட்டுக்காக போச்சு வந்தது, அடுத்தது தான் இவங்க இது இப்ப பேசுறது வந்து விடமாட்டாங்க இல்லையா, இவங்க எப்படி இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே வந்து இதுல ஆரம்பிச்சிருக்காங்க, நாமினேஷன் வந்தாச்சு, பேர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லுமே இப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். கடார் புட்டார் தடார் தான், எல்லாம் அடி குமாங்குத்து தான் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் உப்பு காரெல்லாம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா சமையல்ல நாம பொறுப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே, மைத்ரி வந்து பிக் பாஸ் கிட்ட போய் சொன்னாரா, பிக் பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ் அறிவிச்சிட்டாங்க, நம்ம தான் வந்து எடிட்டிங் பண்றோம், டக்குன்னு அனித்த பேர் கட் பண்ணிடுங்க பிக் பாஸ், பரவாயில்ல அப்படின்னு. பிக் பாஸ் கேட்டாலும் எல்லாருக்கும் வயிறு வலி வந்துடும். இல்லை எல்லாருமே போயிருக்கு, கண்டன் கொடுக்குறவங்க அதாவது கேமராவுக்காக டிஆர்பிக்காக கண்டன் கொடுக்குறவங்க அவங்க மட்டும்தான். அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது, அவங்க பேரை வை அப்படின்ட்டு இருப்பேன். அப்படி சொன்னாரா? நான் இப்படி நினைச்சேன், உப்பு காரெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து பிஸியா இருப்பாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னா யோசிச்சா இப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அனிதாக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆன விஷயம் வந்து எப்பவுமே வந்து நாமினேஷன். ஸோ இது முடிஞ்சுதான் இந்த டாஸ்க் அப்படிங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஆரி வந்து ரம்யாவுக்கு கேட்ட கேள்வி வந்து நாமினேஷனுங்கிறது தான் வரும். அப்போ அவர் என்ன செய்வார், அதாவது ஒரு வேர்டு இருக்கும், அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் எப்படி வேணால் குவெஸ்டனை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ நாமினேஷனுங்கிற வார்த்தை வச்சு அவர் என்ன சொல்வார், அடுத்த வாரம் நீங்கள் நாமினேட் பண்ணால் யார் நாமினேட் பண்ணுவீங்கன்னா அவங்க இந்த வாரம் நான் யார் நாமினேட் பண்ணாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. கேபி, ஆரி, ஆரி அப்புறம் கேபி அப்படின்ட்டு போய் உட்காந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிதா வருவாங்க, பாலா வருவார். பாலா வந்து என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தை இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ், அதை வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணது வந்து ஆரி வந்து இருங்க ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஃபஸ்ட்டு அப்போ ஒரு மாதிரி தயார் பண்ணி எதாவது வச்சுருந்தா அப்போ தான் இந்த மாதிரி எதாவது பண்ணுறது. நீங்கள் குடிக்கிறவங்களையும் ஒரு ஒரு பிட் போட்டுங்களா, பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும், நீ முத்த பார்வை பார்க்கும் போது என் முதுகு தண்டில் மின்னல் வெட்டும், வீசாதே மழை மேகம் போச்சு.
தப்பு பரவாயில்ல, நீங்கள் போட்ட பெட்டு கரெக்டாக இருந்துச்சு. இந்த டக்குன்னு அதோடு நிறுத்திக்கலாம். அது மூணாவது போய் கப்புன்னு ஒரு மொக்க வாங்கணும்ல, என்னதான் இருந்தாலும் அப்புறம் அவரும் வந்து ஒரு இது தானே, நம்மளையும் மொக்க விடுறதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் அவர் போடலாம் அப்படின்னா ஒரு மியூசிக் இருக்கு சொல்லுங்க. அதுதான். ஸோ இந்த இடத்துல அனிதா வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் கேட்பார் பாலா. அதாவது க்வெஸ்சன் என்னன்னா, யார் ரொம்ப இன்வால்வா, என்னங்க வார்த்தை அது, டக்குன்னு மறந்துட்டே பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா. அதாவது எப்படின்னா, உடனே அவர் பதில் சொல்லுவார், தன்னை வந்து முன்னிலை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுதா கேள்வின்னொன்னே சிவானி லிட்டலாக சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னாங்க. சிவானிக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். ஆமாம், இதெல்லாம் புரிஞ்சிடும். உடனே ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்படின்னு வாங்க சிவானி. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அனிதா ஆரம்பிப்பாங்க. அதாவது நரி டாஸ்கில் நான் வந்து ஆரியை வந்து நரின்னு சொன்னதுலேருந்து, கமல் சார் முன்னாடி சொன்னதுலேருந்து ஆரி என்கிட்ட அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் என்னை வந்து அவர் இழுக்கிற மாதிரி இருக்குது கேமராவுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி என்ன அவர் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரு அந்த மாதிரி முடிப்பாங்க. முடிக்கும்பொழுது ஆரிக்கு வந்து மூஞ்செல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு இது வந்து ஒரு ரீசன், இது வந்து சொல்லிட்டு அவங்க போய் உட்காருவாங்க. சொல்லும்பொழுதே அவர் சொல்வார், நீங்கள் கூட தான் அப்படி பார்த்தா டிஆர்பிக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே பேசுறதெல்லாம் டிஆர்பிக்கு தானே, அப்போ நீங்கள் இதுவரையும் பேசுனதெல்லாம் டிஆர்பிக்கு தானே ஆரி அப்படின்னா, ஆமாம் நான் டிஆர்பிக்கு தான் பேசுகிறேன், நீங்கள் அப்போ டிஆர்பிக்கு பேசுறீங்க. ஆனால் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை எடுத்துருவாங்க என்னன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே டெலிவிஷன் மீடியால வந்து வந்தவங்க தான், ஸோ அதனால வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், என்ன விட எல்லாருக்கும் நல்லா நல்லாவே தெரியும். அவங்க ஒரு விஷயம் சொன்னாலும் ஆனால் எல்லாருமே வந்து எப்பயுமே இந்த ப்ரோமோ இன்னைக்கு வரும், இன்னைக்கு போட்ட சண்டையில் இது ரெண்டு ப்ரோமோ வரும், இது ஒன்று கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக யாரும் அவ்வளோ கான்சியஸாக இதை வச்சு விளையாடதே கிடையாது. கமல் சார் முன்னாடி கூட எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க, இல்லை சார் இவங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்போ இவங்களை நம்ம நாமினேட் பண்ணலாம், இவங்க செகண்ட் டைம் வருவாங்கிற மாதிரிலாம் எல்லாரும் ஓப்பன் நாமினேஷன்ல பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. நான் லிட்டரா எல்லாரும் திரும்பி பார்த்து, இது நாமளே யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி முதலாம் படத்துல வரும், நம்ம லிஸ்ட்ல இல்லையா பாது. அந்த மாதிரிதான் வந்து அனிதா எப்பவுமே கேம் வந்து பேசிருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கேம பத்தி யார் நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. சனமும் அனிதாவும் தான் கேமை நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இல்லைங்களா, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. இப்போ அவர் சொல்வார், அப்போ அனிதா சொல்லுவாங்க, நானாவது நியூஸ் மீடியாலேருந்து வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கிற எல்லாருமே டிவி மீடியாலேருந்து வந்திருக்கிறவங்க தான், ஸோ என்னை விட என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் பொழுது இவர் சொல்லுவார். ஆனால் யாருமே ஓளவுக்கு புத்திசாலி இல்லைமா அப்படின்னு வார். ஆமாம் நான் தான் புத்திசாலி, ஆமாம்மா நாங்களாம் மக்கள், நீ தான் ரொம்ப புத்திசாலி இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி ஆறி முடிப்பார். இவங்க ரெண்டு பேரோட சண்டை போயிட்டே இருக்கும்பொழுது அடுத்தவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு எல்லாருமே சின்ன சின்னதாக கேள்வி கேட்பாங்க. இதில் அடுத்து இங்கே கார்னரைசேஷன் எங்கே ஆரி வந்து ஆரியனுடைய கோபம் எங்கே ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஆஜித் வருவார். ஆஜித் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, இந்த கையை வச்சு தட்டுற டைம்ல டமால் கை பட்டுடும் கேபி, இது குத்திமாட்டாரு. ஆமா ரொம்ப நேர்மையா இல்ல பையங்க, எப்ப இந்த பாலா கையில பெயிண்ட் கொடுத்தாரோ அப்பல இருந்து எல்லாம் மாத்தி மாத்தி விளையாட ஆரம்பிச்சாப்ல, அந்த கொஞ்சமாவது அந்த இந்த தனம் கலத்தனம் வந்து போச்சு பையனுக்கு. டக்குன்னு கண்ணெதிரிக்கே வந்து ஐயோ நான் தொட்டுட்டேன், ஆமாம் தொட்டுட்டேன்டாப்ல தப்புன்னு, ஏன்னா அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது, வெளியே வந்ததுமே பையன் வந்து தந்துடுவாப்ல, கரெக்ட் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாப்ல. சரி இது வந்து ஆரி அனிதா பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து ஆஜித் வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதற்கு முன்னாடி வந்து ரம்யா ஃபர்ஸ்ட் இவர் தான் நாமினேட் பண்ணேன்னு சொன்னது, அதன் பிறகு வந்து திருப்பி அனிதா வந்து அவருடைய பிரச்சனைகளை ஆரம்பிச்சது, இதெல்லாம் தான் வந்து ஆரிக்கான ப்ராப்ளமாக எல்லாமே கொடுமை. நீங்கள் கூட நண்பராகவே இருந்துட்டு பேசுறது எல்லாமே வந்து அவர் வந்து கேமராக்காக தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு வந்து பயங்கரமான காயம் அது. பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க அதுதான் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க என்ன கார்னர் பண்ணுவாங்க, என்ன காரணம் எதுவுமே பண்ணுவாங்க, அவங்க வந்து பாலாவை பண்ண மாட்டாங்க, ஆனால் லாஜிக்காக என்கிட்ட பண்ணா லாஜிக்காக பேசினா அவங்க என்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து லாஜிக்காக ஒரு கருத்து எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு டகால்ட்டு வேறு லெவலுக்கு எடுத்து போயிடுவாங்க அதுன்னு வச்சுக்காங்கன்னா, ப்ளீஸ் வாங்க. ஸோ அடுத்து பார்த்து ஆரி வருவார். ஆரி வந்த உடனே வந்து அவருக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து இந்த வீட்டில் யார் வந்து டீமோட்டிவேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே ஆரி உடனே சொல்லுவார், அனிதா அனிதா தான் டிமோட்டிவேட்டடாக இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேலே வந்து அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கட்டும் பிரபாவாக இருக்கட்டும் ஒன்று இவங்க அப்படியே பொங்கிடுவாங்க. பிரபாவை இழுக்காதீங்க ஆரி, பிரபாவை இழுக்காதீங்க. பிரபா என் புருஷன், அவன் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைஸுமே இல்லை அப்படின்னா, பிரபா இழுக்காதீங்க, பிரபா இழுக்காதீங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து பிரபா அப்படிங்கிறவர் வீட்டில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தவங்க. இல்லை அவர் சொல்லுவார், ஆரி வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் தான் வந்து உங்கள் கதை வந்து நீங்கள் சொல்லாமல் இங்கே யாருக்குமே தெரியாது,
நான் தரக்குறவான வார்த்தைகளில் பேசவே இல்லை, நான் பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கருத்து நீங்க தாராளமா பதிவு பண்ணுங்கன்னு தான் சொன்னார். ஆனாலும் ஃபேமிலி மேட்ருன்னு ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆரி அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், அதனால இன்னும் அதை வந்து ரிவ்யூ பெருசாக பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அதை வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரம்யா தான் அப்டேட், எப்பயுமே ரம்யா வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்ட் தான். அது நம்ம வந்து நம்ம வந்து தப்பே சொல்லக்கூடாது. என்னன்னா இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எவ்வளவு போல்டா சொன்னாங்களோ இந்த வீட்டுல தன் குடும்பத்தை பத்தி, அதே குடும்பத்துக்காக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அர்ச்சனா மீது சாஞ்சி அழுதுகிட்டு அவங்க டிமோட்டிவ் ஆகியிருக்காங்க அப்படின் பொழுது, இந்த டிமோட்டிவ்ன்ற விஷயத்துக்கு இந்த குடும்ப விஷயத்தோடு போகும்போது தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிற விஷயம் எங்கே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா நம்மளை டிகிரேட் பண்ணி ஓட்டை வந்து குத்திடுவாங்களோன்னு பயந்து டக்குன்னு இவங்க ஒரு பெரிய சின்ன கொடுக்கு பார்த்துல பெரிய கொடுன்னு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து தன்னுடைய கணவருடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு சத்தமாக கத்தன். இது ஒன்று, இன்னொன்று ஒன்று, இது இதுவும் அவங்களுக்கு டிஆர்பிக்குன்னு தெரியும். ஆமாம், இந்த அளவுக்கு நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு நிறைய ஓட்டு விழுனு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாமினேஷன் வந்துட்டு நமக்கு தானே ஓட்டு விழும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க திருப்பி 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 இந்த விஷயத்தை பேசுறாங்க. ஆக்சுவலி வேலை பொழுது காரணமாக அர்ச்சனா பற்றி பேசலை, பட் அர்ச்சனா பற்றி ஒரே ஒரு விஷயம் தான், 20 வருஷம் பேசி சேர்த்து வச்ச பேர்லாம் வந்து இந்த கேமில் வந்து அவங்க வந்து அவங்க விட்டாங்க. அது எப்படி அன்பு ஒரு 4 பேருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும்? அன்புன்றது எல்லாருக்குமே வந்து சொந்தமாக இருக்கணும். ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காமி அப்படின்னாரு யார் சொன்னார்? ஏசு சொன்னார். அப்போ அன்பு வந்து அடித்தவனுக்கே அன்பு செலுத்துன்னு சொல்கிற ஒரு அதுதான் அன்பு இல்லையா? இவங்க வந்து ஒரு 3 பேர் யாருக்கு வந்து நம்மளுக்கு கூட ரிலேஷனாக சொல்கிற பேச்சு கேட்குறாங்களோ அவங்க மட்டுமே அன்பு செலுத்திட்டு அன்பு ஜெயிக்கும், அன்பை நான் நம்பினா போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உட்டாளக்கடின்னு வச்சுக்காங்களேன். அதுவே அதுவே அவங்களுக்கு மீதான எதிர் விமர்சனமாக ஆச்சுன்னு வச்சுக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்தால் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஆக்சுவலி ஒன்று இப்படி வரும், இல்லை அப்படி போகும். அதே தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு. சரி, வந்தது வந்து ஆனதாச்சு, போனது போச்சு, இறங்கடா களத்தில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து முன்னிறுத்தினாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதான் உண்மை. ரைட். அப்புறம் ஸோ இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த சண்டை நடக்கும்பொழுது ரியோ வந்துருவாரு, சிவானி வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த வீட்லயே வந்து பேகேஜஸ் இல்லாம யாரு, கமல் சார் சொன்னதுக்கு அப்புறம் திருந்தி யார் வந்து இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு, நான் தான், எனக்கு பேகேஜ் எல்லாம் இருக்கு, நான் இப்ப காட்டுறதில்ல யாருக்கிட்டையும், பட் வந்து எனக்கு தான் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. யார் மேல அந்த அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஆறி வருவாரு எழுந்து. பாப்பா இந்த கேபேஜ் வச்சு பேகேஜ் வச்சிருக்காரு இல்லையான்னு பாத்துருவோம். ஆமா, பேகேஜ். ஸோ அதன் பிறகு திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இவர் வருவார், ஆஜித். நீங்கள் சொன்ன விஷயம் நடக்கும். அவரை வந்து கேட்பாங்க, இந்த இடத்துலையும் திருப்பி ஆரிய தாங்க இருப்பாங்க. அவர் சொல்றாரு, ஆரியனாதான் இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவரும் சொல்வாரு அப்படின்ட்டு போவார். அதன் பிறகு திருப்பி கேம்பி வந்து வரும்பொழுது ரம்யா வருவாங்க. ரம்யாவை வந்து யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விளையாடுறாங்க அப்படின்னா, அதுவும் அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆரி தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு, ஆரி தான் வந்து தன்னைத்தானே பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இந்த வீட்டில் விளையாடுறாரு, மற்றவங்க எல்லாரையும் ஒஸ்ட்டுங்கிற மாதிரி பண்ணுறாரு அப்படின்வாங்க அவங்களும். இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒருத்தர் எப்படி சும்மாவே இருக்க முடியும்? அடுத்து எதுவும் கை தூக்கும்போது ஆரி அவராகவே வருவார். அனிதா தான் கூப்பிடுவாங்க, யார் வரீங்க அப்படின்னா அனிதா இவரே வருவார். வந்துட்டு யார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கிடையாது எதுவுமே இல்ல அவங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதன் பிறகு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பாலா வந்து கேட்பாரு, பாலாவிட்ட வந்து கேட்பாங்க இந்த இடத்துல, அது ஒரு காமெடிங்க. யார் எது வந்து உங்களுக்கு இன்ஜஸ்டிஸாக பட்டுது அப்படின்னு கேட்கும்பொழுது அனிதா வெளில போனதான் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆரி அடுத்த ஒரு கேள்விக்கு சொல்வாரு. இன்ஜஸ்டிஸ் வந்து அனிதாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் இல்ல ஜெயிலுக்கு அனுப்பினது தான், அது வந்து இன்ஜஸ்டிஸ் அப்படின்றத விஷயம். அவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காதலே விழாதுங்க. இதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், அதான் அதாவது இந்த கோவங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா. இதுக்கு அப்புறம் வந்து பாலா சொல்வாரு, கிச்சன் டீம்ல எது பெஸ்ட்டா இருந்தது, நீங்க கிச்சன் டீம்ல இருந்திருக்கீங்களா அப்படின்னு பொழுது, ஃபர்ஸ்ட் ஒரு கிச்சன் டீம்ல இருந்தேன், ஏண்டா இருந்தோம் பாதியில் வந்துட்டு, அதான் பெஸ்ட் டீம், ரொம்ப நல்ல டீம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நக்கல் பண்ணுவாரு. அது என்ன டீம்னா அனிதா, சனம், அதன் பிறகு ரேகா மேம். அது வந்து காமெடி ஆயிடும் உடனே. பாலா சொல்றப்பல இல்லையா, இல்ல பாலா சொல்றப்பல இல்லையா, அது வந்து காமெடி ஃபன்னி கேம் गाइस அப்படின்றாங்க. நீ வந்து ஒருத்தன் கூட சண்டை போடுறதுக்காக எல்லாரையும் சொல்லாத பாலா அப்படின்னு செச்சிட்டே சொல்வாங்க. சப்பாத்தி பேசினே சொல்லிடுவாங்க. அந்த கோவம் பூரா சப்பாத்தியில இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாலா மேல இறங்க வேண்டியதெல்லாம் சப்பாத்தியில இறங்கிடும். சோ இது முடிச்சுடுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து வேற ஏதோ ஒரு சின்ன கேள்வியோட முடிப்பாங்க. எனக்கு இப்ப அந்த கேள்வி டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகல.
இந்த இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அனிதா, ரம்யா, ஆஜித் இவங்க மூணு பேர் உட்காந்துருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஆரி பேசிட்டு இருப்பார். ஆரி ஒரு சரியான விஷயத்தை அந்த இடத்துல சொல்வார். அனிதாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரம்யா சொல்லுவார். ஆமாம், பாலா நீங்கள் நல்லா கேட்டீங்கன்னா ரம்யா பாலா வந்து ஒரு வின்னர், அதாவது வின்னிங் கண்டஸ்டன்ட் அவங்கன்றதுனால அவங்க எது செஞ்சாலும் அதை வந்து ஸ்ட்ராங்கான பாயிண்டாக சொன்னதே கிடையாது. அதே தான் அவங்க அதை நம்பிக்கிட்டு அவங்கள வந்து இதுவரையும் ஒரு பாயிண்ட் கூட அவருக்கு எதிராக எடுத்து வச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லுற நீங்கள் கவனிச்சப்ப. அதே நேரத்தில் அனிதா என்னென்னா ஒரு தப்பு வந்து நடக்குதுன்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவாங்க, தப்பை வந்து பெருசாக்குவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. உதாரணத்துக்கு ஏற்கனவே வந்து அவங்க வந்து நரி விஷயத்தை வந்து சொல்லி இதாகிடுச்சு இல்லையா, அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கும் டக்குன்னு இன்றைக்கி வந்து இன்னொரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா அவங்கள நான் லாஜிக்காக ஒரு விஷயத்த சொன்னால் அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட வராது, கேட்ட போயிடுவோம், என்கிட்ட மட்டும் வரவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சால்வ் பண்ணி வருவாங்களே அறியும் அப்படின்னா. ஆமாம், அன்னைக்கு ஃபுல்லாக அந்த சால்வ் பண்ணுறதுக்கு வந்து தீர்வாங்க, ஆனால் என்கிட்ட அப்படி வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்வார். அப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ கூட வந்து நான் வந்து அர்ச்சனா மேலே வந்து நான் வந்து இங்கே உடனே உள்ளார இது மாதிரி வந்து எப்படி என் புருஷனை வந்து உங்க சொல்லலாம் அவங்க அதுக்கு மேல அவங்க எல்லாம் உட்டையாக்க மாட்டாங்க அவங்க பார்வையில பாத்துருவாங்க இல்ல என்ன மாட்டேன்னா அந்த வீட்டை பொறுத்தவரையும் நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் உடனே இவங்க அந்த பக்கம் போய் உதவிகளோ அதே மாதிரி அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு தேவையான உதவிகளோ பண்ணணுன்றதும் நடுவில் கண்ணாடி திருப்பு இருந்தால் ஒரு சுற்றி வரத்துக்குள்ளே நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கின்றதுக்காக கண்ணாடி திருப்பி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே எல்லாரும் ஒரே இனம், ஒரே சரிநிகராக, பாலின வேறுபாடு இன்றி சரிநிகராக மதிக்கப்படணுன்றதுக்காக நடுவில் கண்ணாடி கூட கிடையாது. அப்போ இந்த வீட்டில் நீங்கள் ரகசியன்றதே கிடையாது, நீங்கள் பேசினா காலை கேட்கும். அதே தான், ஓகேவா? இது ஒரு விஷயம் இருக்குது. சரி, இதை சொன்னால் சொல்லுவாங்க அனிதா இப்ப என்ன சொல்லுவாங்க, அவரு கூட என்ன பத்தி பேசிட்டு சொல்லுவாங்க, அவரு கேமரா கிட்ட எல்லாம் பண்ணி போலதோ அங்க வந்து ரியோ கிட்டையும் சோம் கிட்டையும் என்ன பத்தி கேக்கலையா, எப்படி வந்து இவங்க எடுக்கலாம், அவர் என் புருஷனை பேசி முடிக்கிற வரைக்கும் அப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஒண்ணு தப்பா வந்துருச்சுன்னா அப்படியே தப்பா ஆன் ஏர்ல போயிடும். இல்ல, இதுக்கு முன்னாடி இப்ப பேசுறது அவங்க கிட்ட அழுதது போனதுவே எல்லாமே ரெக்கார்டா போகும். அங்க உள்ளார போய் இல்ல, அங்க உள்ளார போய் நீ என்ன பேசினாலே வெளியே போயிடும் நல்லவே தெரியும். அது அதான், அது வந்து அங்கே அந்த இடத்துக்கு ஒரு இது ஒரு அட்டென்ஷன் தேவையா இருந்தது அவரை கவுக்கணும். அதுவும் இல்லாத இப்போதைக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கும் யாரோட சண்டையை போட்டு ஒரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்குன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க எது எது சண்டை டிஆர்பியில் வரும் வராது, எது எது ப்ரொமோவில் வரும் இல்லைன்னா ப்ரொமோ வந்துச்சு இன்னைக்கு மூணாவது ப்ரொமோவில், அந்த சண்டை மூணாவது ப்ரொமோவில் வந்ததே இல்லையா, என் புருஷனை பற்றி பேசாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் வந்ததா இல்லையா மேட்ரு. ஸோ அதுதான் இப்போ இந்த வாரம் பூரா அனிதா இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் சண்டை போடுவாங்க. இப்போ நம்ம கூட அந்த கரண்டி எடுத்த விஷயத்துக்கு வந்து சொல்லியிருந்தோம், அனிதாக்கு வந்து யாராவது வந்து வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த விஷயமெல்லாம் வந்து இனிமேல் வந்து அவங்க சண்டையில் எடுத்துகிட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு ஒரு அவங்களுடைய அந்த எமோஷனை எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நாமினேஷனில் வந்துட்டாங்க. ப்ளீஸ், கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, கோளை சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே. அதுக்கப்புறம் துக்கம் சிலனே அப்படின்னு வருது, இதோட நிறுத்திக்கலாம், துக்கம் எனக்கு வந்துச்சு, தூக்கமும் வருது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ரம்யா சொன்னது கரெக்டாக நடக்குங்க, ஆறு நேராக போவார் பிக் பாஸ் கிட்ட நின்றுட்டு. அனிதா கேட்டதுக்கு நீங்கள் நான் அவங்கள்ட்டே போய் நேரம் மன்னிப்பு கேட்டிருப்பேன் குடும்பம் எடுத்ததுக்கு, பட் நான் இதை கேட்டால் அவங்க திருப்பி அதை வந்து ஒரு இதுவாக்கி நான் வந்து ஏதோ டிஆர்பிக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க. இவர் வந்து அதை கரெக்டாக சொல்லுவார், நான் பேசல இல்ல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் இது கரெக்டோன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இதை அப்படியே அதை வேற மாதிரி எடுத்துட்டு வருவார், அது அழகாக விபூதியெலாம் வச்சுட்டு இருந்துருப்பாரு. அது சொன்ன நம்புற மாதிரி இருக்காது, அனிதா குடும்பத்தில் இருக்கு உங்களை தவிர சொல்ல சொல்லி முடிஞ்சு.
என்ன ஆண்டவரே சொல்லியிருக்காருங்க, மன்னிப்பு கேட்டா போதும், மன்னிப்பு கேட்டா போதும் இல்ல. அப்புறம் தான் மன்னிப்பு கேட்டாங்களேங்க ரம்யா, என்னது பொன்னகை கண்ணி, பொன்னகை அரசு, புன்னகை மன்னி, புன்னகை மன்னி, ஆ புன்னகை மன்னி, அவங்க வந்து புன்னகை மன்னன், அவங்க புன்னகை மன்னி, புரியுதா சூப்பர். அதனால புன்னகை மன்னி வந்து தவறா பேசினாலும் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா மன்னிப்பு 8 மணி நேரம் கழிச்சு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே, சாரி சாரி முடிஞ்சு போச்சு. காமெடிலாம் ஈஸியா கேட்போம். ஆமா, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இருங்க, யானை ஜுவல்லுக்கான பரிசுக்கான கேள்விக்கான பதிலை வந்து கரெக்டாக சொன்னவங்களுக்கு பரிசு அறிவிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வார்த்தையே பேரை இன்னொரு சொல்லுங்களாங்க. அவர் பேர் வந்து சத்தியன் சிவா, அதாங்க பேரு, சத்தியன் சிவா. சிறப்பு பரிசு அறிவிச்சிருக்கோங்க. ஆமா, சிறப்பு பரிசு அவர்களுக்கு வந்து விஜய், விஜய் அவர்களுக்கு வந்து சிறப்பு பரிசு அறிவிச்சிருக்கோம். சிறப்பு பரிசு டெய்லி அறிவிக்க மாட்டோம், ஆனா சிறப்பு பரிசு செயல்படுற மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா சிவாங்க அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி யானை ஜுவல்ஸுடைய லிங்க்ஸ் வந்து எஃபி லிங்க், ஃபேஸ்புக், சாரி ஃபேஸ்புக் லிங்க், டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முதல் பார்சல் இன்று வந்து இன்டர்நேஷனல் பார்சல் வந்துச்சோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன மோகன் போன்ற நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டீலில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். மோகனுக்கு மட்டுமல்ல, வாங்கின அத்தனை பேருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் செய்ய வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு இன்டர்நேஷனல், இது நிறைய இன்டர்நேஷனல் ஆர்டர் உங்களுக்காக தான் கொடுக்குறேன்னே சொன்னதுனால அது வந்து இவர் பேருக்காக தான் கொடுக்குறேன்னே சொன்னாருங்க அவர், அது கொடுக்குறேன்னு அப்படின்னு அது சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறியுடைய இவரது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.